சங்கத்தின் ஏற்பாடு. நாங்கள் ஒற்றை தலைமையில் இனிமேல் சங்கரிப்போம். ஒற்றை தலைமைக்கு வராத எந்த அமைப்பும் இனி இந்தியாவில் இருக்காது. அமைப்பின் வேற்றுகளவைகளை மறந்து, கட்சியின் வேற்றுமைகளை மறந்து, நான் தமுமுக காரன் தமிழ்நாட்டில் பணியாற்றுகிறேன். என்னுடைய சகோதரர் ஜெகலான் பாக்கவி இந்திய தேசமெங்கும் பல்கி பெருகி அவர்கள் எஸ்டிபிஎன் பேராலே, பாப்புலர் பிரண்ட்ஸ் ஆஃப் இந்தியாவின் பேராலே அடி வாங்கி ரத்த வெள்ளத்தில் கிடக்கிற பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு மருத்துவம் பார்க்கிறார்கள். அதற்குத்தான் அவர்களை நான் பேசுகிறேன். என்னால் செல்ல இயலவில்லை, டெல்லிக்கு போக முடியவில்லை, ஆயிஷாவுக்கு மருந்து கொடுக்க முடியவில்லை, உத்தரப்பிரதேசத்திற்கு செல்ல முடியவில்லை. வீடுகளுக்குள்ளே காவல்துறை, அமித்ஷாவின் மோடியின் காவல்துறை உள்ளே புகுந்து அடித்து நொறுக்கி என் சகோதரியின் திருமணத்துக்கு வைத்த நகையை போலீஸ்காரன் கொள்ளையடித்து செல்லுகிற போது அந்த தாய் கதறி கதறி அழுகிறாரே, அந்த தாயின் கண்ணீரை இந்த தாமமுக்காரனுடைய கரத்தால் துடைக்க முடியவில்லை. அதை என்னுடைய எஸ்டிபி சகோதரர்கள் செய்கிறார்கள், அந்த பாப்புலர் பிரண்ட்ஸ் சகோதரர்கள் செய்கிறார்கள். சொல்லுங்கள், இப்படி செய்யக்கூடியவர்களை நான் பலப்படுத்தாவிட்டாலும் பரவாயில்லை, பலகீனப்படுத்த மாட்டேன், பலகீனப்படுத்த மாட்டேன். உரமாய் இருப்போம், உரமாய் இந்திய தேசத்துடைய இந்த நிலைக்கு போராடுகிற யார் மீதாவது நீங்கள் கை வைத்தால் அவர்களோடு இணைந்து இந்த உயிரை அர்ப்பணிப்போம், அர்ப்பணிப்போம்.